தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்தும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. இந்த அறிக்கையின் மூலமாக நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. அது என்ன கூட்டம், எதற்காக அந்த கூட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்க அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரங்க விரிவாக்க பணிகளுக்கான நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏழை எளிய மக்களின் நிலங்களை வலுக்கட்டாயமாக அபகரிக்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு துணை நின்று காவல்துறையினரின் அடக்குமுறையின் ஏவி அப்பாவி வேளாண்குடி பெருமக்களை கைது செய்யும் திமுக அரசின் இந்த போக்கை கண்டித்தும், நிலம் வழங்கிய குடும்பங்களுக்கு ஒப்பந்தப்படி பணி வழங்காமல் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணியை நிறுத்தம் செய்யாமலும் தமிழ் இளைஞர்களுக்கு பணி வழங்காமலும் தொடர்ந்து இனப்பாகுபாடு கடைபிடிக்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் வருகின்ற 14/3/2023 அன்று கடலூர் மாவட்டத்தில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடம் எல்லாம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எங்கே அப்படிங்கிறது சொல்ல, இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள் அது கண்டிப்பாக சொல்லிடுவாங்க நான் நம்பலாம். மேலும் விளை நிலங்களை பறிக்கும் இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து தான் இந்த விடயம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை, வரும் செவ்வாய்க்கிழமை அப்போ கடலூரில் நடக்குதுங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள விழுப்புரம், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், நாகை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கலந்தாய்வு மேற்கொண்டு களப்பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே கூறியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பல குற்றச்சாட்டுகள் அண்ணன் சீமான் மேலே இருந்தாலும் கூட, அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து அண்ணன் சீமான் அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை எல்லா இடத்துலையும் உண்டு பண்ணியிருந்தாலும் கூட, மக்களின் பிரச்சனை என்ன இருக்குது, அது எதனால் அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் இறங்கி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானதுன்ட்டு, இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நேரடியாக இப்படி எந்த வேலை தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்காக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு கூட ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்கார். இது மாதிரியான ஒரு தலைவரை நிச்சயம் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக அவர் பேசுவதால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன்டா அப்படிங்கிறத நேரடியாக திமுக அரசுக்கு எதிராக சொல்லி உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விடயமாக தான் பார்க்கப்படுது. மேலும் இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க.